ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோலைவனம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸு அப்புறம் ஆனியன் 4 எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, லவங்கம், தக்காளி 3 தக்காளி எடுத்து, சின்ன சின்ன தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். 1/2 லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ரைஸ் நான் 2.5 கப் எடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல, இதுதான் அளவு கிளாஸு. இது இந்த டம்ளரில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2.5 கப் எடுத்திருக்கேன். ரைஸை நான் இப்போ ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அலசி ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து ரைஸ் சேர்க்க போகிறேன். 2.5 கப் நான் இதை தான் அளவு காட்டினேன் உங்களுக்கு. ஆனால் வந்து இதுக்கு அளவு தண்ணியெலாம் அவசியம் கிடையாது. தனியாக வந்து சாப்பாடு நம்ம வடித்து தான் எடுத்து வைக்க போகிறோம். இப்போது தண்ணி எடுத்து நான் வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கல்லுப்பு, அந்த ரைஸ்க்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன் நான். தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரைஸ் எடுத்துகிட்டு வந்து ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அரிசி உடையாமல் இருக்கும். இப்போது சத்தல் எடுத்து வச்சிட்டோம். அதில் 4 கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுதான் அந்த அளவு 4 சேர்த்தாச்சு. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடாயிருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, லவங்கம் இதையெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிடலாம். இதோட ஆனியன் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வதக்கி விடலாம். ஆனியனோட 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாயும் ரொம்ப சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். எப்படியோ இது வந்து வதங்கி வர ஒரு 20 நிமிஷமாவது பிடிக்கும். ஏன்னா கொஞ்சமாக வதங்கணும் வெங்காயம். நன்றாக வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுக்கு 1-20 நிமிஷம் வெங்காயம் வதங்கி வரதுங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சமாக வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதோட வெஜிடபிள்ஸை வந்து வேக வச்சு இதோட சேர்த்துடலாம், இல்லைன்னா அப்படியே சேர்த்துடலாம். வேக வச்சு சேர்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் மசாலா வெந்து வந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் டைம் பிடிக்கும். அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதோட நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, அப்புறம் பீன்ஸ். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். புதினா 1 காய்பிடி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலக்கிடுங்க.
பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மசாலா ஒரு பக்கம் நல்லா வேகட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இதில் நான் ஊற வச்சு அரிசியை வந்து சேர்த்துக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா பிரியாணி ரைஸ் எப்பவுமே ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம மசாலாலாம் வச்சு அதையும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கும்போதே நம்ம ரைஸும் வெந்துருச்சுன்னா நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அரிசியை சேர்த்தாச்சு, ஒரு தடவை நல்லா கலந்து பார்க்கலாம். இப்போது இந்த ரைஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா முழுசாக வேகக்கூடாது, முழுசாக வெந்ததுன்னா உடஞ்சிடும் அரிசி. அதனால ஆஃப் பாயில் தான் ஆகணும். இது ஓரளவுக்கு வெந்து வந்தால் தான் நம்ம ரைஸ் வந்து மசாலாவில் சேர்க்கும் பொழுது உடையாமல் அப்படியே இருக்கும். இப்போது இது நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். இப்போ நம்ம இதில் நம்ம மசாலாவில் வேறு என்னென்ன ஆட் பண்ணுறதோ, இது நான் லெமன் ஆஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட இந்த கப்பில் ஹாஃப் கப்பு தயிர் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ இதோட சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நமக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு மசாலாலாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் இதோட தண்ணி சேர்த்து காய்கறி எல்லாம் வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்கலாம். இப்போ தண்ணி நான் ஆட் பண்ண போகிறேன் இதோட. இப்போ நான் இந்த மசாலா வேக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த வெஜிடபிள்லாம் நல்லா வேகிறதுக்காக இது ஓரளவுக்கு வெந்து வந்ததும் நம்ம ரைஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் நம்ம இதை லோ ஃப்ளேமில் மூடி வைக்க போகிறோம். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ரைஸை வந்து நம்ம கலரிட்டே இருக்கக்கூடாது. இப்போ வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் வேகலை, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். இது இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் கலரிட்டே இருக்கக்கூடாது. கரண்டி வச்சு கலரிட்டே இருந்தோன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் மசாலா வந்து வெந்து வந்துருச்சான்னு பார்க்கலாம். மசாலா வெந்துட்டே இருக்குங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெங்காயத்துலேயே நான் உப்பு சேர்த்துருந்தேன், அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரைஸ்லேயும் நான் உப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது போதும், இல்லைன்னா அதிகமாக தெரியும் உப்பு. உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு திரும்பவும் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ ரைஸ் நமக்கு வெந்து வந்துருச்சு. இதை நான் வடித்து எடுத்துக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்மளுடைய ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் இதோட சேர்த்துக்கலாம். ரைஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம இப்போ ரைஸை மசாலாவோட மெதுவாக எடுத்து இப்படி கலந்துக்கலாம். இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி மேலோட்டமாக தான் கலக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், சிக்கன் பிரியாணி செய்யும் பொழுதே நம்ம சொல்லியிருப்போம், அது அதிகமாக கலரிட்டே இருந்தோன்னா நம்ம சாப்பாடு உடஞ்சி வந்துடும். சிக்கன் பிரியாணியுடைய வீடியோவை நான் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நான் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வெஜிடபிள் பிரியாணி பொறுத்த வரைக்கும் கேசரி பவுடர் வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். தேவை கம் நமக்கு கலர் தேவை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ண போகிறேன். கலர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க நம்முடைய வெஜிடபிள் பிரியாணி
ரெடி ஆயிருச்சு. ஃபைனலா நம்ம இதோட மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இத தம் போட போறோம். நம்ம இப்போ தம் போடும் பொழுது ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்ல வச்சிட்டு தம் போடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்போ இத தம் போடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்ல வச்சிடணும். நான் சாதம் வடிச்சு வச்சிருந்த அந்த கஞ்சி எடுத்து மேல வச்சிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, தம் போட்டு எடுத்தாச்சு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.